புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிகி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இணைக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பண தட்டுப்பாடு, தொழிலில் தடங்கள், வியாபாரத்தில் அலைச்சல், தடுமாற்றம், இப்படி எல்லா நெகட்டிவையும் இருக்கக்கூடிய வகையில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வது நல்லது. அப்போ எங்களுக்கு நல்லதே நடக்காதா சார்? நல்லது நடக்கும். எப்படி நடக்குங்கிறத சொல்கிறேன். இரண்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். விரயஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார். அவர் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அவர் தான் ராசிநாதன். அந்த ராசிநாதன் சனிக்கு எதிரி குரு. அவர் இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்காரு. சனியின் பார்வை வக்கர பார்வை குருவுக்கு இருக்கு. வக்கர கிரகம் வக்கர கிரகத்தை பார்க்கறது நல்லது தான். ஆனால் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஆவணி மாதம் 13ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படும். இது கடந்த கால தவறுகளினால் ஏற்படுகின்ற குழப்பமாக இருக்கும். இதில் என்ன சார் நல்லது அப்படின்னா, இந்த குழப்பத்தினால் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். யார் குடும்பத்தில் இருக்கிறான், யார் வீட்டை விட்டு வெளியில் போனான் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தை பிரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. சப்தமஸ்தானத்துக்கு சூரியன் வந்திருக்காரு. சப்தமாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான நேரம். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பனிப்போரே நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு சங்கடமான மாதமாக இருக்க போகிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகரிக்கும். என்னடா அது, அவர் கூட சண்டை போட்டோமே, அவரை பற்றி கவலைப்படுறோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை அவர் தான் பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடமிருந்து கறக்க வேண்டியவைகளை கறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதானே தவிர உங்கள் பேரில் எந்த பாசமும் கிடையாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசி அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வியாபாரம் செழிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு, வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுலேருந்து வர லாபத்தை யார் அனுபவிக்கிறான்னா, உங்கள் கூட இருக்கிறவங்க தான் அனுபவிக்கிறாங்களே தவிர நீங்கள் அனுபவிக்கலை. உங்களுக்கு பணம் கொடுத்த, வட்டிக்கு கொடுத்த ஃபைனான்ஷியல்ஸ் தான் அனுபவிக்கிறாங்களே தவிர நீங்கள் அனுபவிக்கலை. அதே சமயம் சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அந்த சுக்கிரனுக்கு சனியின் பார்வை இருக்கு. அதனால கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் அதற்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவி மூலமாக அதை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நல்ல விஷயமும் இருக்கு, சங்கடமும் இருக்கு. உங்களுடைய 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசி, இந்த துலாம் ராசிக்கு சனியின் பார்வை, தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும், தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அது மறைவது நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும். ஆனால் பெரிய பாதிப்பு, ஆபரேஷன் பாதிப்பு இருக்காது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
குடியிருக்கிற வீட்டில் சண்டை சச்சரவுகள் போலீஸ் கேஸ்னு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் நிம்மதியை இழப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. இப்படி நல்லதும் கெட்டதும் கலந்த பலனாக இருந்தாலுமே உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவான்னா, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் உச்ச பலத்தோடு இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறது ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகள் உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் உங்களிடமிருந்து பணத்தை கறப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அந்த எதிரிகள் உங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்வார்கள். இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சொந்தமாக தொழில் பண்ணாமல் அடுத்தவங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்கள், தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால இருக்கிற வீட்டிலையும் நிம்மதி இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை. எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்களை கரிச்சு கொட்டிக்கிறாங்க. நீ அது பண்ணுறது சரியில்லை, இது சரியில்லை, கையெழுத்து சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. என்னதான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு பாயிலிங் பாயிண்ட் உண்டு. அந்த டைமில் உங்களுக்கு கோபம் வந்து கத்தும் பொழுது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கு இந்த மாதத்தில். இந்த கும்பராசியில் பிறந்த தனியார் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் செய்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதில் பார்ட்னராக இருப்பாங்களே தவிர சொந்தமாக தொழில் பண்ண மாட்டாங்க, அதில் போய் தொழில் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி முதலீடுகள் செய்தவர்கள் உங்களுடைய பணத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்வது நல்லது, ஆனால் கிடைக்குமாங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் விரயம் ஏற்படும் சூழ்நிலை, பண விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் போட்ட பணம் வராமல் இருக்கலாம், அல்ல உங்களை ஏமாத்துறதுக்கும் சந்தர்ப்பங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இழப்புகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமான சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் உதவினவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் அதை இருகரம் கொண்டு கூப்பி வரவேற்கணும், இல்லாட்டி உங்களுக்கு சொந்தமே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்து குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, அதனால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பண வரவில் தொய்வு ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் மூத்த சகோதரர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொத்து வருவதில் தாமதம் ஏற்படலாம். அதே சமயம் சமூக அந்தஸ்து ஏற்படுவதிலும் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாருக்கு இந்த தடை அப்படின்னு கேட்டால், இந்த கும்பராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய சமூக அந்தஸ்து குறைவதற்குண்டான சங்கடமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பண வரவில் தொய்வு ஏற்படும், அதனால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது, காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் கூட இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சங்கடங்கள் உள்ள மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னோம். ஏன் அப்படின்னு கேட்டால், சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் நீங்கள் மூன்று விதமான விஷயத்தை செய்ய வேண்டும். கோதுமை மாவை எடுத்து அதை தண்ணீர் விட்டு உப்பு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கொண்டு போயிட்டு அப்படியே வீட்டு வாசலில் தூவிட்டு வாங்க. இது தண்ணி விடாமையும் தூவலாம், தண்ணி விட்டும் தூவலாம். தண்ணி விடாமல் தூவினீங்கன்னா அப்படியே பவுடராக இருக்கும், தண்ணி விட்டு தூவினீங்கன்னா இந்த சீடைக்கு பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி போடணும். இதை ரெண்டுமே பண்ணலாம், தப்பு கிடையாது. கோதுமை மாவில் இதை பண்ணணும். இதை செய்வதன் மூலமாக லட்சக்கணக்கில் அன்னதானம் செய்த பலன் ஏற்படும். அதே சமயம் உங்கள் எதிரிகள் உங்களிடம் அடங்கி இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஏழாம் இடத்தில் இருக்கிற சூரியனுக்கு உண்டான கோதுமையை செய்வதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு சுண்டலையோ இல்லை பச்சை பயிரை ஊற வச்சு
முளகட்டின பச்சை பயிரையும் எடுத்து அதை பசுமாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். சுண்டலாக கொடுக்கறத விட பச்சை பயிறு முளகட்டின பச்சை பயிராக வச்சு அதை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால உங்கள் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள், உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாதவண்ணும் உங்களை பாதுகாப்பதற்கு அந்த பசுமாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பச்சை பயிறு முளைகட்டின பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா பண்ணி பாருங்க, அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா அனுபவ ரீதியாக பல உண்மைகளை தெரிந்து கொண்டு உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்களும் அவமானங்களும் குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும், சங்கடங்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த பரந்தாமனின் பாதாள விருந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.